ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் ப்ளூசஸ். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டேரக்ட் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல வந்து கோர்ஸோட ஃபீஸ் சிலபஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வரிசையாக நிறைய ஃபேஷன் டிசைனிங் டிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு வரோம். நான் என்கிட்ட இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக காமிச்சிட்டே வரேன். அந்த மிஷின்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கும் என்னோட பெஸ்ட் மிஷின் ஜாக் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து நிறைய மிஷின்ஸ் இருக்கு. மிஷின் எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா விதமான மிஷின்ஸுமே நான் வாங்கிடுவேன். அது ஒரு மிஷின் மேல ஒரு பெரிய கிரேஸ் இல்லை, ஒரு பைத்தியம் கூட வச்சுக்கலாம். எந்த மிஷின் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிடுவேன். அந்த மிஷினை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்லா இருந்துச்சுன்னு அதை கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா ஒரு செகண்ட்ஸ்ல வந்து அந்த மிஷின் அப்படியே வெளியில சேல் பண்ணிடுவேன். அந்த மாதிரி எல்லா மிஷினுமே நான் வாங்குவேன். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸோட மிஷின்ல இருந்து இந்த நார்மல் பெடல் மிஷின்ல இருந்து ஓவர்லாக் மிஷின்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல இருந்து ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ்ல இருந்து எல்லா மிஷினுமே நான் வச்சிருக்கேன். அரௌண்ட் ஒரு 6 to 7 பிராண்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். பெடல் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து சிங்கர், மெரிட், அப்புறம் வந்து உஷா மிஷின், அப்புறம் வந்து ராமா மிஷின் அப்படின்னு பெடல் மிஷின்ஸ் இவ்வளோ மிஷின்ஸ் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ், உஷா, சிங்கர், பிரதர் மூணுமே நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஜுக்கி வச்சிருக்கேன், ஜாக் வச்சிருக்கேன், மியூசின் ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வச்சிருக்கேன். எல்லா மிஷினுமே நான் வந்து ஒன்று ஒன்று தான் வச்சிருக்கேன். பட் இந்த ஜாக் மிஷின் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு மிஷின். இந்த மிஷின் மட்டும் நான் ரெண்டு வச்சிருக்கேன். நான் ஷாப்பில் ஸ்டிச் பண்ணும்போது ஜாக் மிஷினில் ஸ்டிச் பண்ணுவேன். வீட்டுக்கும் வேணுன்றனால வீட்டுக்கும் வந்து இன்னொரு ஜாக் மிஷின் நான் வாங்கிட்டேன். ரெண்டு மிஷின் என்கிட்ட இருக்கு. எதனால நான் இந்த மிஷின் ரெண்டு வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் வந்து இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னா, நார்மலாக வந்து ஒரு நார்மல் பெடல் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பலவர ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ் வந்து பலவர ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்னோட இன்ஸ்டியூட்ல பழகும்போது பெடல் மிஷினில் பழகுவாங்க. அடுத்து வீட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது ஸ்பேஸ் நிறைய ஆக்குபை பண்ணக்கூடாது, தென் நம்மளோட வேலையை சிம்பிள் ஆக்கணும் அப்படின்றனால ஒரு ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. அது ஓகே. இப்போ வீட்டில் வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், கொஞ்சம் நிறைய ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கும்போது எந்த மிஷின் இண்டஸ்ட்ரியல் மிஷின் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து இப்போ டெய்லர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் நிறைய ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சொல்றது ஜுக்கி மிஷின். ஸோ அந்த மிஷின் வந்து அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணி பார்த்து அது வந்து ஒரு ஒரு ட்ரெண்டாக கொண்டு போயிட்டாங்க. ஜுக்கி மிஷின் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த ஜாக் மிஷின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர்ஸும் இந்த மிஷினில் உட்காந்தா ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்க லேடிஸும் வந்து இந்த மிஷினில் உட்காந்தோம்னா நம்மளுக்கும் கன்வீனியண்டாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மிஷின் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு மாஸ்டர்ஸ் தான் ஸ்டிச் பண்ணணுன்றது இல்லை, இல்லை ஒரு லேடிஸ் வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் ஸ்டிச் பண்ணணுன்றது இல்லை. யார் யார் எடுத்தாலும் இந்த மிஷின் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்மளோட ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷின் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிஷின். நான் வந்து என்னோட ஷாப்பில் ஒன்று வச்சிருக்கேன், வீட்டில் ஒன்று வச்சிருக்கேன், ரெண்டு ஜாக் மிஷின் வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த மிஷினில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு இந்த மிஷினில் ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் வந்து இந்த ஸ்பேஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப பெரிய ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணணுனாலும் இந்த இடத்துல வந்து ஈஸியாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம எந்த மிஷின்லேயுமே வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நார்மல் பெடல் மிஷின்லேருந்து ஃபேஷன் மேக்கர்லேருந்து எல்லா மிஷின்லையுமே இவ்வளோ தான் ஆக்சுவலாக ஸ்பேஸே இருக்கும். பட் இந்த மிஷினில் ஸ்பேஸ் நிறைய இருக்கிறனால நம்ம பொறுமையாக மெட்டீரியல் எல்லாம் இங்கே விரிச்சு வச்சு பிளான் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது இப்போ இது வந்து நீங்க பாக்குறது வந்து த்ரெட் போடுற இடம். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரெட் போடுறதுக்கு. இதே வந்து த்ரெட் நம்ம நார்மல் சீவிங் த்ரெட் இருக்குல்ல, சின்ன சைஸ் த்ரெட் இதுவும் போடலாம். இதை விட பெரிய சைஸ் த்ரெட் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். நல்ல பெருசா இருக்கும் த்ரெட், இந்த கோன் மாதிரி பெருசா இருக்கும். அந்த மாதிரி த்ரெட்ஸும் இதுல போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ராடு நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. இந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கிராண்டா நம்மளுக்கு வந்து நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மெஷினோட மெஷின் மேலேயே வந்து த்ரெட் இல்லாம எதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெஷினோட வேகம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பக்கத்திலேயே த்ரெட் இருக்கும்போது த்ரெட் அப்படியே சுற்றி சுற்றி வேகமாக அருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால கொஞ்சம் தூரமாக கொடுத்து அந்த த்ரெட்டை மேலே போட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு த்ரெட் வந்து ஒன்றில் நம்ம த்ரெட் போட்டு மெஷினுக்கு போட்டுக்கலாம், இன்னொன்று த்ரெட் போட்டு நம்ம பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் மேலே டாப் வியூ பாருங்கள்.
ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. ஸோ இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா மெஷின் வந்து ஆன் ஆகும். மெஷின் ஆன் ஆகும் போதே மெஷினில் வந்து இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே அந்த ஃபுட்டர் கீழே வந்து ஒரு லைட் இருக்கு, நான் அது உங்களுக்கு லாஸ்ட்ல காமிக்கிறேன். அந்த லைட்டும் வந்து ஆன் ஆயிரும், மெஷினும் வந்து ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கா, இங்கே ஒரு டெஸ்க் இருக்கு, இங்கே ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இந்த இடம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு இந்த மெஷினில் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக ஆயில் வந்து நம்ம மெஷின் வாங்கும் போதே உள்ளுக்குள்ளே ஒரு கேன் ஃபுல்லாக ஆயில் ஃபில் பண்ணி அடியில் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த ஆயில் வந்து மெஷினுக்குள்ளே ரோட்டேட் ஆகுதா இல்லையான்றது நமக்கு தெரிகிறதுக்காக இந்த இடம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மெஷின் ரன் ஆகும்போது இதில் லைட்டாக ஆயில் வந்து மேலே வந்து போகும், மெஷினுக்குள்ளே ஃபுல்லாக ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க், நம்ம நார்மல் பெடல் மெஷின்லாம் இருக்கும்ல அதே மாதிரி டிஸ்க். இந்த மெஷினில் வந்து ரெண்டு டிஸ்க் இருக்கும். இதில் இந்த டிஸ்கில் வந்து நம்ம த்ரெட் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பாபின் வைண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பாபின் வந்து நார்மல் மெஷினுக்குள்ளே பாபின் இல்லை, அதோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இந்த பாபினை இந்த இடத்துல போட்டுட்டு இந்த ராட் இருக்குல்ல இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா பாபின் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வைண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வைண்ட் ஆகி அதுவே வந்து ஸ்டாப் ஆகி நின்றுடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம பாபினை எடுத்துக்கலாம். ஸோ பாபின் எடுக்கும்போது இந்த இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னதுன்னா கட்டர். ஸோ இந்த கட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பாபின் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த த்ரெட்டை வந்து இதில் வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கட்டருக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து த்ரெட் போடுவோம். ஸோ த்ரெட் போட்டு திரும்ப இங்கே ஒரு ராட் இருக்கு, இங்கே த்ரெட் போடுவோம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ஃபுட்டர் இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு கம்பி ஒரு ராடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பேக் சைடில் ஒரு ராடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிகினர் இப்பதான் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஃபாஸ்டான மெஷினில் ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கும் போது இந்த மெஷின் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், நார்மல் மெஷின்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கை வந்து டைரக்டா இப்படி உள்ள போயிடும், நீடல் உள்ள போயிடும். அதனால இந்த ராடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது நம்மளோட கை வந்து ஈஸியா டக்குன்னு உள்ள போகாது. ஒருவேளை நம்ம வந்து இந்த மெஷின்ல நல்லா பழகிட்டோம் அப்படின்னா இந்த கம்பியை வந்து நம்மளே வந்து ரிமூவ் பண்ணி வெளியில எடுத்துடலாம், இது வேணாம் அப்படின்னா எடுத்துடலாம். இது இருக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான், அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபுட்டர் வந்து பாருங்க, ஃபுட்டருக்கு வெளியில நம்மளுக்கு வந்து இன்ச் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 inch, 3/4 inch, 1/2 inch, 4 inch அப்படின்னு. நம்ம மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லையும் நம்ம ஸ்டிச் போடணுமோ அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக அந்த மெட்டீரியலோட லென்த் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்காக இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து டபுள் ஃபுட்டர் இப்போ இந்த மெஷினில் மாட்டியிருக்கு. இந்த மெஷினோட சேர்த்து சிங்கிள் ஃபுட்டர்ஸும் அவைலபிளாக வருது, அதுவும் காமிக்கிறேன். இது வந்து சிங்கிள் ஃபுட்டர்ஸ். ஸோ இது வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுமே வரும், ரெண்டு சைடுமே நம்ம ஃபுட்டர் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிரைடல் பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங் பண்ணும்போது இந்த ஃபுட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது போக நம்மளுக்கு வேற டைப் ஆஃப் ஃபுட்டர்ஸ் வந்து ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸில் தான் கிடைக்கும். இந்த மிஷினில் வந்து இந்த சிங்கிள் ஃபுட்டர்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மெஷினோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுற இடம். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம இப்போதான் பழகுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து மினிமம் ஸ்பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு இந்த மிஷின் வந்து நல்லா ஒரு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறது. அடுத்து வந்து இங்கே பாருங்க, ஒரு டயல் டைப் மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னா மெஷினோட ஸ்டிச்சோட லென்த் அட்ஜஸ்ட் பண்றது. ஸோ வந்து லூஸ் ஸ்டிச்சஸ் போடுவோம், அந்த ஸ்டிச்சஸ் வந்து தூரம் தூரமா போட்டுட்டு ஈஸியாக பிரிக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கும் போதெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச்சோட இதை வந்து லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ற டயல் டைப் இது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, லாக் ஸ்டிச் போடுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணிட்டே நம்ம வந்து போட்டோம் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ஸ்டிச் வந்து லாக் விழுகும், ரிவர்ஸ் ஸ்டிச் போகும். லாக் ஸ்டிச், ரிவர்ஸ் ஸ்டிச் இல்லை பேக் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்இடி ஒயிட் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடம் வந்து நல்லா வந்து வெளிச்சமாக தெரியும், பயங்கர வெளிச்சமாக தெரியும். தென் வந்து ரொம்ப நேரம் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகாது. ஸோ ஒரு எல்லோ லைட் அப்படின்னா இந்த இடம் ஒரு 1 hour ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ஹீட் ஆகும் இல்லையா. இது எல்இடி ஒயிட் லைட் அப்படின்றனால ஒரு 5 hours, 6 hours நீங்கள் கண்டினியூஸாக மிஷினை ரன் பண்ணாலும் மிஷின் வந்து ஹீட் ஆகாது. நம்ம ஸ்டிச் பண்ணுற இடம், நம்ம கை வைக்கிற இடம் வந்து ஹீட் ஆகாது. நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த எல்இடி லைட் பார்த்தோம், அதுக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க அந்த பட்டன் இதை வந்து இப்படி பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும்,
அடுத்து வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அதுலயும் வந்து லைட்ஸ் வந்து பிரைட்டா வர மாதிரியும் இருக்கு, கொஞ்சம் டிம்மா வேணும்னாலும் நம்ம வந்து அதை டிம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஃப்ரண்ட்ல மெஷின்ல த்ரெட்டு போடுற இடம். நம்ம நார்மல் பெடல் மெஷின்ல ஒரு டிஸ்க் இருக்கும்ல, அந்த டிஸ்க் தான் இது. ஸோ இதுல வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. இங்க மேல வந்து நம்ம த்ரெட் போட்டு வந்துட்டு இங்க ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு இந்த ராட்ல ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து இந்த இடத்துல போடணும். போட்டுட்டு நம்ம கடைசியில வந்து நீடில் வந்து த்ரெட் போடுவோம். ஸோ நீடில் கீழே பாருங்க த்ரெட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ற மாதிரி வருது. இதுல த்ரெட் போடுறதும் ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு. இப்ப மெஷினுக்கு கீழே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, மெஷின் கீழே பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கு பிளாக் கலர்ல. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம காலை வச்சு வந்து இந்த டிஸ்க் எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா, மேல வந்து மெஷின்ல ஃபுட்டர் இருக்குல்ல, அது வந்து மேல ஏறும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு திரும்ப ஃபுட்டரும் தனியா காமிக்கிறேன். இது பாருங்க, இதை இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டர் வந்து மேலே ஏறும். இதை வந்து நம்ம கையில் பண்ண தேவையில்லை, கால் வச்சே பண்ணலாம். இப்போ வந்து காலில் நம்ம ஃபுட்டர் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது காலோட நம்ம முட்டி இருக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து இப்படி ப்ரெஸ் ஆகும். அந்த டைம்ல நம்மளுக்கு மெஷினில் உள்ள ஃபுட்டர் வந்து மேலே ஏறும். இப்போ பாருங்க, நான் கீழே வந்து அந்த டிஸ்கை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த ஃபுட்டர் வந்து ஏறும் பாருங்க இந்த மாதிரி. ஸோ ஃபுட்டர் மேலே ஏறணும், நம்ம துணி தச்சுட்டே இருக்கோம், அந்த மெட்டீரியல் வந்து வெளியில் எடுக்கணும் அப்படிங்கும்போது காலிலே வந்து நம்ம அந்த டிஸ்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், இது வந்து இந்த ஃபுட்டர் மேலே ஏறும். நம்ம நார்மல் பெடல் மிஷின், நார்மல் எல்லா மிஷின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக் சைடு ஒரு லீவர் மாதிரி இருக்கும், அந்த லீவர் இப்படி தூக்கி விட்டோம்னா தான் இந்த ஃபுட்டர் வந்து ஏறும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கையில் காலிலே வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபுட்டர் வந்து மேலே ஏறும். இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, எல்லா மெஷின் நிறைய மெஷின்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நார்மல் பெடல் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஃபேஷன் மேக்கர் மிஷினாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியல் மிஷினாக இருக்கட்டும், எல்லா மிஷினுமே யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால எல்லா மிஷின்ஸுமே எனக்கு கிடைக்கும். நான் ரெகுலராக வந்து வாங்கவும் செய்வேன், அந்த மிஷின்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியும் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா வந்து என்னால் கொடுக்க முடியும், இந்த மிஷின் பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் இது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து என்னோட ஆக்சுவலாக ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜுக்கி மிஷின் இருக்கு, அது மாதிரி ஜாக் இருக்கு, அப்புறம் மியூசின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, சிங்கர் பிராண்ட்லேயுமே வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் இருக்கு, பிரதர் பிராண்ட்லேயும் இண்டஸ்ட்ரியல் மிஷின் இருக்கு. எல்லா மிஷின்ஸுமே மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஜாக் மிஷின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதா இருந்தது. என்னோட கடையிலையும் நான் ஒரு மிஷின் வச்சிருக்கேன், வீட்லேயும் ஒரு மிஷின் வச்சிருக்கேன், ரெண்டு மிஷின் வச்சிருக்கேன். இந்த மிஷின் எதுக்காக எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 22-30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கும் வந்து இந்த மிஷினில் உட்காந்தாங்க அப்படின்னா கன்வீனியன்ட்டாக ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸும் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ரொம்பவே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த மிஷின். ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய மிஷின்ஸ் வந்து சர்ச் பண்ணுவோம் மிஷின் வாங்கும்போது. அது மாதிரி சர்ச் பண்ணும்போது யாராவது ஒரு நல்லா யூஸ் பண்ணாம இந்த மிஷின் யூஸ் பண்ண ஒரு பர்சன் கிட்ட வந்து இந்த மிஷின் நல்லா இருக்கும் இது வாங்குங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்போம். இது ஓகே, இது ஒருத்தவங்க யாராவது சொன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறனால நான் வந்து இந்த மிஷின் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். ஏன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரும் ஒரு லேடிஸ் வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிஷின் வாங்குறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. வீட்டில் எல்லாத்தையும் பெர்மிஷன் கேட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னா அந்த மிஷினை வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த மிஷின் சரியில்லை அப்படின்னு வந்து ஈஸியாக மாற்ற முடியாது. நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றனால எனக்கு வந்து ரொட்டேஷன்ல நிறைய மிஷின்ஸ் வரும், நான் வாங்குவேன், சப்போஸ் அந்த மிஷின் நிறைய சர்வீஸ் வருது அப்படின்னா என்னால் ஈஸியாக மாற்ற முடியும். பட் வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக மிஷினை வந்து ரொட்டேட்லாம் பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வாங்கும்போதே ரொம்ப திங்க் பண்ணி நல்ல மிஷினாக வாங்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு பிராண்ட் மிஷின் வச்சிருக்கேன், இண்டஸ்ட்ரியல் மிஷின் மியூசின்னு. அந்த மிஷினை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸும் எடுத்துட்ருக்கேன், டைரக்ட் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. Thank you.